ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இருந்து ஒரு ஹால் வீடியோ ரிவ்யூ பர்பஸ்க்காக ஒரு அஞ்சு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹால் வீடியோலாம் வந்து போட்டிருந்தப்போ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி குர்த்தீஸும் வந்து வாங்கிட்டு கம்மியான விலையில் இருக்கிற மாதிரி அஃபோர்டபுளாக குர்த்திஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கிற மாதிரியும் வாங்கி நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு ஸோ அதுவுமே ஒரு மூணு குர்த்தி வந்து நான் வாங்கியிருந்தேன் அதையும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து காட்லாண்ட் ஃபேஷன் ஸ்டோர்லேருந்து ஒரு காட்டன் மிடி ட்ரெஸ்ஸு பிங்க்கில் ஒயிட் ஷேட்ஸ் வந்து மிங்கில் மாதிரி இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் ஹிப் போர்ஷனில் வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஹேண்டில் ஸ்லீவ்லேயும் த்ரீ ஃபோர்த்தில் ஒரு எலாஸ்டிக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எண்டில் வீ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து பிடிச்சிருந்தது சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வாங்கியிருந்தேன் இப்போ நான் வியர் பண்ணிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது கூட வந்து நான் ஒரு சில்வர் கலர் லெகின் வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன் அது வந்து மேக்ஸ் ப்ராண்ட்லேருந்து இது மாதிரி நம்ம வாங்கியிருந்த லெகின் தான் போட்டிருக்கேன் ஹிப் ஓஷனில் வந்து எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்களா அது வந்து நம்மளுக்கு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரியான லுக் வந்து கொடுக்குது நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இதோடய பிரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் அமேசானில் ரெகுலராகவே அடிக்கடி வந்து ஆஃபர்ஸ் வந்து போட்டே இருப்பாங்க அதனால் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ட்ராப் ஆகும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷில் கொடுக்குறேன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ட்ராப் ஆகும் எல்லாமே நீங்கள் அதிலே பார்த்து தெரிஞ்சுட்டு ட்ராப் ஆகிற டைமில் வந்து நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த இந்த ஒரு ட்ரெஸ் வந்து இந்தியா ப்ராண்ட்லேருந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஒரு மேக்ஸி டைப் ட்ரெஸ் நல்லா ஆங்கில் லென்த் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இந்த ட்ரெஸ் வந்து நான் வாங்கினப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு அந்த மாதிரி ப்ரைஸில் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவும் வேரி ஆகுது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா எட்நூற்றி முப்பத்தி மூணு அந்த மாதிரிலாம் ப்ரைஸில் வந்து காட்டுது நீங்கள் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நான் வந்து த்ரீ ஃபோர்த் ஹே ஹேண்ட் இருந்தது அப்படின்னாவே நான் எல் சைஸ் தான் எடுப்பேன் ஸோ நான் எடுத்தப்போ எல் சைஸ் அவைலபிளான்னு செக் பண்ணல் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வெளியில் அவுட்டர் லேயர் வந்து நம்மளுக்கு நல்ல ஜார்ஜெட் மெட்டீரியல் உள்ளே லைனிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பாலிஸ்டர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் போர்ஷனில் மேலேருந்து கீழே வரைக்கும் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிக்கிற டைப்பில் பிக்சரில் பார்த்தப்ப கூட அந்த பட்டன்ஸ் தெரியல சும்மா கீழே ஒரு ஸ்லிட் மாதிரி தெரிஞ்சது மேலே வந்து ஒன்று ரெண்டு பட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு மாதிரி நான் நினச்சேன் ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி ஃபுல் டைப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் போர்ஷனில் அதை நான் உங்களுக்கு வியர் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்போ தான் அதோடய லுக் எப்படி இருக்குன்றது தெரியும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட ஒரு வீனக் கு குர்த்தி நான் வந்து இப்போ வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரண்டில் வந்து இந்த ஜெஸ் போஷனில் வந்து இந்த ஒரு மாதிரி ஃபுல் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் ஹிப் போஷனில் வந்து நம்மளுக்கு டைட்டாக பிடிச்ச மாதிரி இல்லை லூஸாக தான் இருக்குது அதுக்கு எதுவும் பின்னாடி இழுத்து கட்டுற மாதிரி நான் நாட்டும் கொடுக்கல அதனால் ஒரு லூஸ் டைப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அதே லெக்கினோட தான் அப்படியே வந்து வியர் பண்ணி காட்டியிருக்கேன் ஸ்லீவ் போர்ஷனில் வந்து லைனிங் கிடையாது அப்படின்னா லைட்டாக ஒரு ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது பேக் சைடு அவங்களுக்கு அந்த முதுகுலையும் அந்த ஃபிரில் டைப்பில் டிசைன் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது இந்த கலர் காம்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கப்புறமா நான் காட்டுற இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட வந்து இந்தியா ப்ராண்டில் தான் எடுத்திருந்தேன் ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கீழே இருக்கிற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து எடுத்திருந்தேன் இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் இந்த குர்த்தி வந்து ஃபோர் எயிட்டி ஒன் ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ப்ரைஸ் இன்னும் ட்ராப் ஆயிருக்கு ஃபோர் செவன்ட்டி பட் நான் வாங்கியிருந்தப்போ சைஸ் வந்து எல் அவைலபிளாக இருந்தது இப்போ எம் தான் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி காட்டுறாங்க அதனால் சைஸ்லாம் வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டாக் இல்லாமல் போயிட்டு திருப்பி வருது அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் நீங்கள் ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க எப்போ வந்து உங்களுக்கு சைஸ் அவைலபிளாக இருக்கோ ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க பியூர் காட்டன் குர்த்தி ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்ட்ரா ஜெஸ்ட் போர்ஷனில் வந்து ரவுண்ட் நெக்கில் இந்த இடத்துல வந்து மிரர் ஒர்க் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அதில் பட்டன்ஸ் மாதிரி நடுவில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மற்றபடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குர்த்தி தான் காட்டன் அப்படின்றதுனால சம்மருக்குலாம் இப்போ நம்ம வியர் பண்ணிக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து வந்து விஸ்கோஸ் மெட்டீரியலில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் குர்த்தி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ரவுண்ட் நெக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு சைடில் ரெண்டு சைடு ஸ்டிட்சு எல்லாமே சேம் தான் ஜஸ்ட் போஷனில் அந்த பட்டன்ஸ் மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி சைடில் ரெண்டு ஸ்டிட்ஸ் வருதில் அதில் வந்து நாட் மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இது நான் வாங்கினப்போ நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்கினேன் இப்போ வந்து டபுள் எக்ஸஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஆனால் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு த்ரீ தேர்ட்டி நைன் அந்த ப்ரைஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதனால் நீங்கள் எதுவும் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அடுத்ததாக வந்து பீச் கலரில் வந்து ஒரு காட்டன் குர்த்தி இந்த குர்த்தி வந்து நான் வாங்கியிருந்தப்ப த்ரீ நைன்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இப்போ வந்து ஃபோர் டுவெண்ட்டி அந்த மாதிரி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது மாதிரி சைஸும் அவைலபிளாக இல்லை எஸ் சைஸ் தான் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அகைன் ட்ராப் ஆகுறப்ப நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த குர்த்தியும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான் சைடில் ரெண்டு சைடு ஸ்லிட்ஸ் இருக்குது ரவுண்ட் நெக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் எல்லாமே சேம் தான் ஜெஸ் போர்ஷனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டிச் பண்ணி அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த இந்தியா ப்ராண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்குகிற குர்த்திஸ்கெலாம் வந்து இந்த சென்ட்ராக அந்த ஜெஸ் போர்ஷனில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் நார்மல் குர்த்தியில் இப்போ காட்டனா பெயிண்ட் காட்டன் குர்திலே வந்து அப்படியே விட்டுருந்தாங்கன்னா கூட நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே என்னத்தில் ஒரு பீட்ஸ் ஒர்க் அப்படின்றப்ப அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது அது மாதிரி பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கடைசியாக காட்டின மூணு குர்த்தியுமே வந்து இப்போ நான் வியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மூணில் வந்து உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடது வந்து லாஸ்ட் அந்த பீச் கலர் நான் வந்து அந்த ஃப்ரண்டில் ஜெஸ் போர்ஷனில் வந்து பீச் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்கனால அது என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்தது இப்போ சம்மருக்கு வந்து நீங்கள் ஒரு டெய்லி யூஸ் குர்தீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராண்டில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்காக ரொம்ப ப்ளைனாக கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு இன்னும் லுக் நல்லாயிருக்குல்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா ப்ரைஸ் வந்து எப்போ ட்ராப் ஆகுதோ நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை டேக் கார் ஃப்ரெண்ட்ஸ்